டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நம்ம எம்பி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வருது, இங்கே 6 மந்த் கோர்ஸ் இருக்குது, இங்கே 3 மந்த் கோர்ஸ் இருக்குது, அது பண்ணாலே போதும், நான் ஏன் 2 வருஷம் படிக்கணும்னா. ஸோ ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி கம்பெனி நீட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இல்லாமல் மூவ் ஆகுது, குறிப்பாக கார்ப்பரேட்ஸ், குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் எம்என்சிஸ்ன்னு சொல்கிறாங்களே, எம்என்சிஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டுங்கிற தேவை இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுலேயே நிறைய இருக்குது, கண்டென்ட் ரைட்டர் இருக்குது, மீடியா மேனேஜர் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்குது இதுலேயே. ஸோ இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தவங்க ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படும். அதை பிளான் பண்ணி தான் நம்ம இந்த எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன தான் நீங்கள் படித்தாலும், நான் இப்போ அதான் சொல்லுவேன், எங்கள் காலேஜில் பிபிஏ படிக்கிற ஒரு பையன், எங்கள் காலேஜில் எம்பிஏ படிக்கிற பையன், இப்போ ஒரு பையன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன ஸ்கோப்புன்னு கேட்கும்போது, சி ரெண்டு பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்கும், படிச்சு முடிச்சுட்டு போனோன்னு. பட் தே ஆர் ரன்னிங் வித் த கம்பெனி வித் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். 10 இயர்ஸில் வரும்போது ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு பையன் பிபிஏ, ஒரு பையன் எம்பிஏ குவாலிஃபிகேஷன் அப்படின்றப்ப, அந்த கம்பெனி வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போது, அந்த பையனை வந்து ஒரு ரீஜனல் மேனேஜருக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொன்னப்போ, ஹூ வில் பி தி ஃபர்ஸ்ட் கன்சிடர் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி எம்பிஏ தான். ஸோ அதே தான். ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் வந்து அங்கே அந்த குட்டி குட்டி கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே, நீங்கள் என்ன ஒரு கம்பெனியில் போகிறீங்க, ஒரு ஜாப் கிடைக்கிது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, போனாலுமே ஒரு லாங் ரன்னாக நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது, உங்களுக்கு போகும்போது ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது, ஸோ திரும்பி பார்க்கும்போது நமக்கு 10 வருஷம் போயிடும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கணும் தான் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, பேரண்ட்ஸ் ஹேஸ் டு கிவ் அ இம்பார்ட்டன்ஸ் டு த எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இட்ஸ் எ வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னோவேட்டிவ் கோர்ஸும் கூட. நிறைய ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்க்ளூட் ஆகி நிறையா வந்திருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோர்ஸ்.